வணக்கம் நண்பர்களே, எல்லோரையும் டியூஸ் ஆஃப் தமிழ்நாடு வாஸ்ட் விஷ்ணர் சேனலில் வரவேற்கிறேன். அதாவது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ப்ரைமரி மோட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்வோம். ப்ரைமரி அதாவது ஒரு மனிதனோட பேசிக், அதாவது என்ன, எதுக்காக அவன் வந்து வேலை செய்கிறான், எதுக்காக அவன் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே இதில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணவங்களுக்கு கிடைச்சது, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ண போகிறவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இப்போ ப்ரெசண்ட்டாக பண்ணிகிட்ருக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டென்ஷன் ஃப்ரீ லைஃப். என்ன காரணம்னா டீம் ஒர்க்கு, பேங்க் பேலன்ஸ். உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தியாகும். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு டூர் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது மூலிமா வேறு எதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். செக்யூரிட்டி, பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் அப்படின்ற எந்த பயமும் கிடையாது உங்களுக்கு, நமக்கு கிடையாது. ஏன்னா ப்ராடக்ட் நம்மளது கிடையாது, கம்பெனி நம்மளுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, நம்ம சேல் பண்ணுறோம், அவ்வளோதான். லைஃப் ஸ்டைல் சொல்லவே வேணாம். டென்ஷன் ஃப்ரீ லைஃப் வந்ததுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் வந்து, வேர்ல்டு டூர் போகிற எக்ஸ்ட்ரா டைம், செக்யூரிட்டி வந்ததுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஃபைனான்சியல் ஃப்ரீடம், நம்ம பசங்க வந்து ஐயோ படிக்கிறதுக்கு பைசா இல்லை, வீடுக்கு பைசா இல்லை, அதுக்கு பைசா இல்லை, இதுக்கு பைசா இல்லை, வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம், ஆனால் பைசான்ற ஒரு பிரச்சனை, பணம்ன்ற ஒரு பிரச்சனை வராது. இது மட்டும் இல்லை, நெட்ஒர்க்கருக்கு இனிமேல் நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, அவனுக்கு எங்கே போனாலும் மரியாதைகள் கிடைக்கும் இல்லையா. அதாவது ஒரு நெட்ஒர்க்கரோட வாட் இஸ் யுவர் நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் தான் நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி, பில்கேட்ஸ்க்கு மைக்ரோசாஃப்ட் தான் நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி இல்லையா. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் ஒன் ப்ரியாரிட்டின்னா என்னன்னு தெரியணும். செய்யும் தொழில் தான் தெய்வம், நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி நீங்கள் யார் மேலே வச்சிட்ருக்கீங்களோ, இன்கம் வர்றதில் வைக்கிறீங்களா இல்லை போகிறதில் வைக்கிறீங்களா, நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி என்னவாக இருக்கும், அடுத்த படம் என்ன ரிலீஸ் ஆகுது, என் தலை வந்துன்னு இருக்கும். அது பைசா போகிற விஷயம், பைசா வர விஷயத்தில் உள்ள நம்பர் ஒன் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னால் போதும், சச்சின் டெண்டுல்கர் தன் அப்பா இறந்தும் போது கூட அவர் ஒரு நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி கிரிக்கெட் விளையாடுறதாக தான் இருந்தது, கேட்டதுக்கு நாட்டுக்காக விளையாடுறன்னு சொன்னார். அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எங்கள் அப்பா அப்படி பார்க்கும்போது அவரோட, அவர் வந்து இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணவர், சர்வீஸ் பண்ணவர். அவர் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்தப்போ அவர் அவங்க முகத்தை கூட பார்க்கல. என்ன காரணம்னா, இந்த நாட்டுக்கு செய்கிற சேவை தான் நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி. அந்த மாதிரி நீங்கள் அதில் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களா, உங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க. அடுத்து ஒய் யூ சூஸ் தட் ஒன், நாட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை செஞ்சால் ஃபஸ்ட்டு யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணுறீங்க, அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியணும். ஒய் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு யூ, சார் உலகத்தை விடுங்க, இது உங்களுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட், அப்படி என்ன தான் இதில் இருக்குது. இஃப் யூ டோன்ட் கெட் த சான்ஸ் தென் வாட் வில் பி யுவர் லைஃப். சரி, நம்மக்கிட்ட அதிகம் பைசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, பிஸ்னஸ்னா அதிகமாக பைசா கொடுக்குறதா, நம்ம பேங்க்குக்கு போனாலும் ஐடிஆர் கேட்குறாங்க, நம்மக்கிட்ட அவ்வளோ நிலமும் கிடையாது. சரி, நாம் ஜாபுக்கு போனோம், ஜாபுக்கு போனால் அவ்வளோ பைசா சம்பாதிக்க முடியாது, 40 வருஷம் வேஸ்ட்டாக போயிடும், லைஃப்பை வேஸ்ட்டாக போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த சான்ஸ் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம என்ன ஆயிருக்கோம் லைஃப், ஜஸ்ட் இமேஜின். வை திஸ் வரி யூ, நீங்கள் ஏன் அவ்வளோ லைஃப்பில் வந்து ஜெயிக்கணுன்ற அந்த வெறி, ஏன் அவ்வளோ உங்களுக்கு வரி பண்ணுது உங்களோட லைஃப், பாஸ்ட் லைஃப் ஏன் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, யாருக்காக? ஸோ இதுதாங்க ஒரு ப்ரைமரி மோட்டிவ் ஃபேக்டர், ப்ரைமரி மோட்டிவ் ஃபேக்டர். வை திஸ் வரி யூ, எதுக்காக? இஃப் யூ டோன்ட் கெட் த சான்ஸ் தென் வாட் வில் பி யுவர் லைஃப். Why it is so important to you? Why you choose that number one? That one? What is your number one priority? Primary motive factor, network marketing பண்ணுறவங்களுக்கு tension free life,
பேங்க் பேலன்ஸ், வேர்ல்டு டூர் போகலாம், எக்ஸ்ட்ரா டைம், செக்யூரிட்டி, லைஃப் ஸ்டைல், ஃபைனான்சியல் ஃப்ரீடம், ரெக்கக்னேஷன். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் இதில் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? ஃபேமிலியோட ஏதாச்சும் இதில் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லைங்க. ஸோ இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் முடியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜாய் டியூசாஃப்ட், ஜாய் நெட்வொர்க்கர்.